Hello friends, in this video, we will see how tasty murunga kurma is. And the murungaikai nalla kalivittu oru paathrathula chinna chinna da cut panni potukalam adhaavadhu medium size la cut panni potukalam romba chinna daavum illama perusavum illama size paathra size ketha mari cut panni potukonga ella murungaikaiyum cut panni eduthaachi ipo andha murungaikai mungra alavukku andha paathrathula thanni oothanum evlo thanni theveyo adhuketha mari andha murungaikai fulla mungra alavukku paathu oothikonga stove on panni andha paathrathai nama aduppula vechidalam முருங்கா வந்து வேகணும் அதுக்காக தான் இத வந்து நம்ம குக்கர்ல கூட வேக வைக்கலாம் குக்கர்ல வேக வைக்கணும்னா ஒரு விசில் போட்டு வேக வைக்கலாம் இதுல வந்துட்டு நான் ஒரு 15 minutes ஆகும் முருங்கா வேகிறதுக்கு இப்போ 15 minutes ஆயிச்சு நம்ம முருங்கா வந்து ரொம்ப சூப்பராவே வெந்திருக்கும் வேணா செக் பண்ணி பாத்துக்கோங்க வெந்திருக்கான்னு முருங்கா வெந்திருச்சுனா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த முருங்கா நல்லா வெந்திருச்சுன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு முருங்கைய வேற ஒரு தட்டல வந்து மாத்திக்கலாம் ஏனா அதுல தண்ணியோட இருக்கனால அதுலயே வைக்காம வேற ஒரு தட்டல வச்சு ஆற வைக்கலாம் இப்போ குருமா செய்யிறதுக்கு ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்துக்கேன் நல்லா கழுவிட்டு தோல் உரிச்சு எடுத்துக்கலாம் வெங்காயத்தை அந்த வெங்காயத்தை நம்ம இப்போ சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம முருங்கைய வேக வச்சோம்ல அதுல எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்துச்சு அத என்ன பண்றது வேஸ்ட் பண்ணவேணா அப்படி நீங்க நினைச்சீங்கனா அது சூப் மாதிரி கூட செஞ்சு குடிச்சிடலாம் ரொம்பவே உடம்புக்கு நல்லது அதே மாதிரி தக்காளியையும் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ குருமா செய்யதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மஞ்சள் ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு பத்தை தேங்காய் உப்பு எண்ணெய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் chili powder 3 ஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் ஸ்பைசஸ் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்துருக்கேன் இப்போ வந்து நம்ம வேக வச்ச முருங்கை வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ இதில் இருக்க ஃப்ளஷ்ஷை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நமக்கு அந்த தோல் தேவை கிடையாது உள்ளே இருக்க ஃப்ளஷ் அதனால தான் நல்லா குண்டு முருங்காவாக உள்ளே ஃப்ளஷ் இருக்க முருங்காவாக பார்த்து வாங்கணும் ஏன்னா சின்ன முருங்காவாக வாங்கினோன்னா நமக்கு நிறைய ஃப்ளஷ் கிடைக்காது இப்போ நான் எடுத்திருக்க முருங்காயில் வந்து நல்லாவே ஃப்ளஷ் நிறையா இருக்க மாதிரி தான் இருக்குது அதனால நல்லா பெரிய சைஸ் முருங்காவாக பார்த்து வாங்கிக்கணும் இப்போ முருங்கா ஃப்ளஷ் தனியாக எடுத்தாச்சு இப்போ குருமாக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம் ரெண்டு பத்தை தேங்காவை சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் கசகசா அப்புறம் முந்திரி ஒரே ஒரு ஏலக்காய் அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது குருமா செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கடாயை அடுப்பில் வச்சு சட்டி காஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானது ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பிரிஞ்சி இலை பட்டை லவங்கம் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம் இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் எப்போவுமே மசாலாலாம் ஆட் பண்ணும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் அப்புறம் 3 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் அதாவது மல்லித்தூள் அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த முருங்கையோட ஃப்ளஷ்ஷை ஆட் பண்ணிக்கலாம்
அதான் முருங்கையோட சதப்பகுதியை மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை திருப்பியும் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். எப்போவுமே யூஸ்வலாக செய்கிற மாதிரி இட்லி தோசைனா சட்னி வச்சு சாப்பிடாமல் இப்படி டிஃப்ரெண்ட்டாக சில டைம்ஸ் குருமா வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறையா மாடல் குருமா செய்யலாம். இந்த இது வந்து டிஃப்ரெண்ட்டாக முருங்கைக்காய் வச்சு குருமா செய்யும். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ குருமா வச்சு கூட சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மிக்ஸர் ஜாலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி பிடிக்குமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தோசைக்கு திக்காக சாப்பிட பிடிக்கும், இல்லை தண்ணியாக சாப்பிட பிடிக்கும்னா கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை திக்காகவே ஓகேனா இன்னும் கொஞ்சம் திக்காக கூட வச்சுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்போவுமே உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு இடையில ஓப்பன் பண்ணி நம்ம அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா வந்து அடியில் பிடிச்சிடக்கூடாதுல்ல, அதனால இடையில ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். திரும்பவும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணலாம். இப்போது கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட முருங்கைக்காய் குருமா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நான் இதை வந்து தோசையோட ரொம்ப முறுமுறுன்னு தோசை சுட்டு சூப்பர் காம்பினேஷனில் சாப்பிட போகிறேன். அதுக்காக நான் தோசை ஊற்றிக்கிறேன். என் தோசை ரொம்ப சூப்பராக முறுமுறுன்னு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி முருங்கைக்காய் குருமா செஞ்சு எதோட காம்பினேஷனாக வச்சு சாப்பிட பிடிக்குதோ அதோட காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்.